கோலி டாக் கோலிவுட் நியூஸ். இன்னைக்கு ரஜினி முருகன் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ். காக்கி சண்டை படத்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு வர படம் ரஜினி முருகன். போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பமான இந்த படத்தோட படப்பிடிப்பு போன வாரம் முடிவடைஞ்சது. இப்போ படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் நடந்துட்டு இருக்கு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட வெற்றி கூட்டணியான சிவகார்த்திகேயன் பொன்ராம் மீண்டும் இணைஞ்சிருக்கும் ரஜினி முருகன் படம் படப்பிடிப்புல இருக்கும் போதே எல்லா ஏரியாக்களும் வித்து புதிய சாதனையை படைச்சுது. சுமார் 40 கோடி வரைக்கும் வியாபாரம் நடைபெற்றிருக்கிறதா சொல்லப்படும் ரஜினி முருகன் படத்துல முன்னாள் தமிழ் நடிகையான மேனகாவோட மகள் கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியா அறிமுகமாகறாங்க. இதனால் வரைக்கும் இந்த படத்தோட ஒரு புகைப்படம் கூட வெளியிடப்படல. ஒரு சில படப்பிடிப்பு புகைப்படங்கள் மட்டும் சமூக வலைதளங்கள்ல வெளியாச்சு. காக்கி சட்டை படம் மிகப்பெரிய வெற்றியை பெறலனாலும் வசூல் ரீதியா சிவகார்த்திகேயனோட முந்தைய படங்களோட வசூலை முறியடிச்சதுன்னு சொல்றாங்க. இப்போ காக்கி சட்டை படத்தோட வசூலையும் ரஜினி முருகன் முறியடிக்கும்னு பேசிக்கிறாங்க. முன்னாடி அறிவிச்சபடி இன்னைக்கு ரஜினி முருகன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை மாலை 6 மணிக்கு வெளியிடுறாங்க. அடுத்து ஜூன் மாதம் 7ஆம் தேதி இசை வெளியீட்டையும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி படத்தையும் வெளியிட இருக்காங்க.